ஹே வால், நான் உங்கள் நரேட்டர். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோயின் ஒரு சர்ச்சு கான்வென்ட்டுக்கு நன்னாகணும்னு வந்திருப்பா, அதுதான் கன்னியாஸ்ரீ. ஆனால் அந்த ஹீரோயின் செக்ஸே இல்லாமல் குழந்தை உண்டாகிறா. இப்படி ஒரு அற்புதம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியாத ஹீரோயின் அந்த சர்ச்சில் நடக்கிற சில மர்மமான விஷயத்தை முடிச்சவிழ்த்து அந்த குழந்தையை பெற்றெடுத்தாளா இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சான்னு பார்க்குற த்ரில்லிங்கான படம் தான் இமாக்குலேட். படத்தை ஓப்பன் பண்ணதுமே சிஸ்டர் மேரி அப்படின்ற ஒருத்தங்களை தான் காட்டுறாங்க. அவங்க அவங்களோட சுப்பீரியரோட ரூமுக்கு நைட்டோட நைட்டாக போய் அங்கே இருக்கிற ஒரு சாவியை திருடிட்டு வராங்க. இவங்க ஆக்சுவலாக இருக்கிறது ஒரு ரோமன் கேத்தோலிக் சர்ச். அங்க இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படி அவங்க அங்க இருந்து தப்பிச்சு போக போற அந்த நேரத்துல ஒரு நாலு பேர் முகமூடி மாதிரி போட்டுருக்காங்க. அவங்க வந்து இந்த சிஸ்டர் மேரியை தப்பிக்க விடாத மாதிரி பிடிக்கிறாங்க. இவங்க அதையும் மீறி வெளியில ஓடி போக பார்க்க அவங்களோட காலை பிடிச்சு உடைச்சிடுறாங்க. வழியில அவங்க இப்ப கத்துறாங்க. அப்படியே அந்த வழியில அவங்க மயங்கவும் செஞ்சிடறாங்க. இப்ப கண்ணை திறந்து பார்த்தா ஒரு சவப்பெட்டியில அவங்கள மூடி வச்சிருக்காங்க. அந்த சவப்பெட்டியை இப்போ இவங்க உயிரோட இருக்கிற மாதிரி புதைக்கவும் செய்யறாங்க. அவ்வளவுதான், உள்ளேயே அந்த சிஸ்டர் மேரி செத்து போறாங்க. இப்போ கட் பண்ணினா அடுத்த நாள் காலையில சிசிலியா அப்படின்ற ஒருத்தங்க வராங்க. அவங்கள இந்த மதர் சுப்பீரியர் ரொம்பவே அன்பா வரவேற்கிறாங்க. உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கான்வென்ட்லயே சிஸ்டர் இசபெல் அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த சிசிலியாவை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த சுப்பீரியர் கொடுத்துட்டு இவங்கள அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. அப்போ அந்த சிஸ்டர் இசபெல் 1632 வருஷம் அந்த கான்வென்ட கட்டினதா சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கான்வென்ட்டுக்கு கீழே அந்த சிமெட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, கேட்டகாம்ஸ், கீழேயே இந்த செத்து போனவங்க எல்லாம் புதைச்சு வைக்கக்கூடிய இடம், அதுக்கு மேலதான் அந்த கான்வென்ட கட்டினதாகவும் சொல்றாங்க. அப்போ அந்த சிஸ்டர் இசபெல் சிசிலியா அதை பார்த்துட்டே இருக்க அந்த நேரத்துல திடீர்னு ஒரு காக்கா அந்த கண்ணாடியில வந்து இடிக்க
இதை பாக்குற சிசிலியா கொஞ்சம் பயப்படுறா. மதர் சுப்பீரியர் இப்ப சிசிலியாவை கூட்டிட்டு போறாங்க. அங்க முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த டெடாஷி அப்புறம் அந்த சர்ச்சோட கார்டினல் எல்லாம் இருக்காங்க. சிசிலியாவை பார்த்து இங்க வர்றதுக்கு முன்னாடி நீ யார் கூடயாவது தப்பு பண்ணியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி சிசிலியா கதர்றா. என்ன ஆச்சுன்னு டாக்டர் கிட்ட கேட்டா டாக்டரோ ரிப்போர்ட்ல சிசிலியா பிரெக்னண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நான் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி இவ கேக்குறா. இவ இவ்வளவு சீரியஸா அதை அழுதுட்டே சொல்றதுனால இவளை நம்புறாங்க. சோ இந்த குழந்தை செக்ஸ் வச்சுக்காம பிறந்த குழந்தை, இது ஒரு அதிசயம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் சொல்றாங்க. என்னையும் கடவுள் இதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சிசிலியா கேட்டா, அந்த டெடாஷியோ இந்த பர்பஸ்க்காக தான் உன்ன குளத்துல மூழ்கி இறந்து போன உன்ன கடவுள் திரும்ப உயிர் கொடுத்து காப்பாத்திருக்காரோ என்னவோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னையில இருந்து அந்த மொத்த கான்வென்ட்டுமே சிசிலியாவை விர்ஜின் மேரி அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்காம தான் ஜீசஸோட மதர் மேரி பெற்றிருப்பாங்க அவர. சோ அந்த மதர் மேரி மாதிரியே தான் அந்த சிசிலியாவையும் எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா இப்படி பாக்குறது சிசிலியாவோட ஃப்ரெண்டான குவெண்டுக்கும் சரி, அந்த கான்வென்ட்ல இருக்கிற இன்னொரு சிஸ்டரான முன்னாடியே முறைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்ல, அவளோட பேர் இசபில், அவளுக்கும் சுத்தமா பிடிக்கல. ஒரு நாள் சிசிலியா டப்ல குளிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு அவளை யாரோ தண்ணி கூட அமுக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த சிஸ்டர் இசபில் தான். மத்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவளை இழுத்துட்டு போறாங்க. சிசிலியாவை கொல்ல முயற்சி பண்றப்ப அது நானா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னையே தான் அவங்க சூஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றா. இன்னொரு வாட்டி என்ன வச்சு முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப புலம்பிக்கிட்டே போறா. சோ அந்த மூழ்க அடிச்சனால சிசிலியாவுக்கு கொஞ்சம் பேனிக் அட்டாக் வந்துருச்சு. அதனாலே இப்ப டாக்டர் அவளை செக் பண்றாங்க. டேடாஷி கிட்ட வயிற்றுல இருக்க குழந்தை எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாரு. சிசிலியாவுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு. எதுக்காக இந்த இசபெல் அது நானா தான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படின்ற மாதிரி டேடாஷி கிட்ட கேக்குறா. அதுக்கும் அந்த டேடாஷி இந்த மாதிரி இசபெலுக்கு கொஞ்ச நாளாவே மனநல பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் அவளுக்கு நடக்கலையன்ற விரக்தியில தான் அப்படி பண்ணிருப்பா, நீ எதுவும் பெருசா எடுத்து ஸ்ட்ரெஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி டேடாஷி இவளுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறாரு. என்னதான் அந்த டேடாஷி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சிசிலியாவோ எதுக்கும் வேறொரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆனா டேடாஷி கிளியரா சொல்லிடுறாரு, கான்வென்ட்ல இப்படி ஒரு குழந்தை எந்த ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம பிறக்கிற ஆச்சரியம் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சாது உனக்கு சேஃப் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிசிலியாவுக்கும் அவர் சொல்றது சரி அப்படின்ற மாதிரி தான் படுது. கான்வென்ட்டுக்குள்ள சிசிலியா வழக்கம் போல நடந்து போய்கிட்டு இருக்க அந்த சிகப்பு முகமுடி போட்ட நன் ரெண்டு பேர் அங்க இருந்து இவளையே பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா மேல ஒரு மாடியில இருந்து ஒரு சிஸ்டர் கீழே விழுந்துடுறாங்க. யார் அதுன்னு சிசிலியா ஓடி போய் பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அந்த மனநல பாதிக்கப்பட்டதுன்னு முன்னாடியே சொன்னாங்கல்ல அந்த சிஸ்டர் இசபெல் தான் சூசைட் பண்ணிருக்கா. குவென்னும் சிசிலியாவும் நடந்து போய்கிட்டு இருக்க குவென் சிசிலியா கிட்ட ஏதோ தப்பா எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏன் அப்படின்ற மாதிரி சிசிலியா கேட்டா, எனக்கு என்னமோ உன்னோட பிரெக்னன்சியை பத்தி வெளியில ஒரு வாட்டி வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணாதான் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதே நேரம் டெடாஷி என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் கேக்குறான். கடுப்பாகிற குவென் அங்க நிக்கிற எல்லார்கிட்டையும் இந்த கான்வென்ட்ல என்னதான் நடக்கு, ஏன் யாருமே எதையுமே கண்டுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஏன்னா இவளுமே இந்த கான்வென்ட்டுக்கு புதுசுதான். சிசிலியாவோட பிரெக்னன்சி செக்ஸே இல்லாம நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா இப்ப இசபெல் மேல இருந்து கீழே விழுந்து செத்துருக்கா. இதெல்லாம் ஏன் யாருக்குமே தப்பா தெரிய மாட்டேங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி கத்துறா. குவென் இவ்வளவு ஆதங்கமா பேசாவளா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் சிசிலியா அவளோட ரூம்ல இருக்கா, திடீர்னு அங்க இருக்கிற விர்ஜின் மேரியோட போட்டோ கீழே விழுது. அதுக்கு பின்னாடி இந்த பைபிள்ல கொரிந்தியன் 2:11-14 பத்தின ஒரு வாசகம் இருக்க இது ஒரு வார்னிங்கா எடுத்துக்கிறா சிசிலியா. அங்க இருந்து நைஸா சர்ச்சோட கார்டினல் இருக்காருல அவரோட ரூமுக்கு போறா. அதுல ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஃபைல்ல சிசிலியா பத்தியும் அவளோட சின்ன வயசுல குளத்துல விழுந்து தப்பிச்சிருந்திருப்பாள் அந்த டீடைல்ஸும் இருக்கு. சோ இதை வச்சு பாக்குறப்ப ஏதோ பிளானோட தான் நடக்குதுன்னு சிசிலியாவுக்கு டவுட் வருது. வேற ஒரு இடத்துல ஏதோ ஒரு முனங்கள் சத்தம் கேட்க என்னன்னு அங்க போய் பார்த்தா அந்த ரெட் முகமுடி போட்ட நன் அன்னைக்கு காலையில குவென் பேசினதுக்கு அவளோட நாக்கை இழுத்து வச்சு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பயந்து போற சிசிலியாவை முன்னாடியே ஒரு பாட்டி இவளோட முடிய வெட்டிருப்பாங்கல்ல அவங்க இவளை கத்த விடாம அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவன் முன்னாடி இவளோட முடிய வெட்டி இருந்திருப்பாள்ல அந்த முடிய வச்சு ஒரு பொம்மை மாதிரி பண்ணிட்டு இங்க இருந்து நீ தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. என்னடா நடக்குதுன்னு சிசிலியாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஏதோ தப்பா நடக்குன்றது நல்லாவே புரியுது. அடுத்த நாள் காலையில சிசிலியாவோட ரூம்ல இருந்து ஒரு அலறல் சத்தம். என்னாச்சுன்னு சுப்பீரியர் பதறி போய் பார்த்தா சிசிலியா பெட் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அவ கத்திக்கிட்டு இருக்கா. பிரெக்னன்சில தான் ஏதோ பிரச்சனைன்னு தெரிய வந்ததும் டெடாஷி கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக சொல்றாங்க. அவனும் சிசிலியாவை கூட்டிட்டு கார்ல போய்கிட்டு இருக்கான். சிசிலியாவை வழியில கதறிக்கிட்டு இருக்கா. கான்வென்ட்ல சுப்பீரியரை காமிக்கிறாங்க. சிசிலியாவோட பெட்ல ஒரு கோழியோட இறக்க பாக்குறாங்க. அதை பார்த்ததும் டவுட் வர்ற அவங்க பெட்டுக்கு கீழே பார்த்தா அங்க ஒரு கோழிய துணியில சுத்தி போட்டுருக்கு. சிசிலியா தான் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக கோழியை கொண்டு அதோட ரத்தத்தை அவன் மேல போட்டு ஹாஸ்பிட்டல் போற வழியில தப்பிச்சிடலாம்னு பிளான் பண்ணிருந்திருக்கா போல. ஆனா விஷயம் தெரிஞ்சு சுப்பீரியர் கார்ல போய்கிட்டு இருக்க டெடாஷிக்கு கால் பண்ணி சொல்ல அவரு வண்டியை திரும்பி கான்வென்ட்டுக்கே கொண்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்து சிசிலியாவை கெட்டி போட்டுறாங்க. அப்போதான் டெடாஷி சொல்றான், இந்த மாதிரி அவன் பிரீஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கைனகாலஜிஸ்டா இருந்திருப்பான். அதான் அந்த குழந்தை பெத்துக்கிறதுக்கு போவாங்கல்ல டாக்டர், அவங்க தான் அது.
முன்னாடி அந்த ஆணியை ஜெருசலேத்துல இருந்து எடுத்துட்டு வந்ததா சொல்லி இருந்திருப்பாங்கல்ல, அதுல இருக்கிற டிஎன்ஏவை யூஸ் பண்ணி தான் சிசிலியாவை ஆர்டிபிஷியலா பிரெக்னன்ட் ஆக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கதாகவும் இப்பதான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணின அட்டம்ப்ட்ல எல்லாம் மோசமான நிலையில குழந்தை இருந்திருக்கு. ஆனா சிசிலியா வயதுல இருக்க குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். சிசிலியாவோட கால்லையும் முன்னாடி அந்த வயசான நன்னோட கால்ல ஒரு பிளஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியே ஒரு கம்பிய பழுக்க காய்ச்சி இவளோட கால சூடு போட்டுறான் இங்க இருந்து இவ தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்காக. அதனாலயே இப்போ சிசிலியாவால நடக்க முடியல. இப்போ அப்படியே நாட்கள் போக டெலிவரி டேட்டும் வந்துருச்சு. அப்ப இந்த பாவ மன்னிப்பு கேக்குற இடத்துல இருக்கிற சிசிலியா அந்த கார்டினல் கிட்ட, இந்த மாதிரி எத்தனை நாளா என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. நான் கூட நான் பிரெக்னன்ட் ஆனது கடவுளோட ஆசீர்வாதம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன், ஆனா இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணி பண்ணின நாடகம் எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த கார்டினல் கிட்ட அவ சொல்றா. அதுக்கு அந்த கார்டினலோ, சரி கடவுள் வேலை இல்லைன்னு சொல்றல, அப்போ உன்னோட கடவுள் இதை தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல, ஏன் நிறுத்தல, சோ இது கடவுளோட வேலைன்றதை நீ நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தப்பிச்சே ஆகணும்னு முடிவோட இருக்க சிசிலியா அவளோட ரூம்ல இருக்க கூட அந்த மதர் சுப்பீரியர் இருக்காங்க. அவங்கள அவ ஒளிச்சு வச்சிருந்த அந்த சிலுவையை வச்சு தலையிலே அடிக்கிறா. கீழே விழுற மதர் சுப்பீரியரை அந்த சிலுவையாலேயே அடி அடின்னு அடிச்சு கொன்னுறா சிசிலியா. அங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு அவன் முடிவு பண்ணிட்டா. அப்போன்னு பார்த்து நேர மாச கர்ப்பிணியா இருக்கிற அந்த சிசிலியாவோட வாட்டர் பிரேக் ஆகுது. குழந்தை கொஞ்ச நேரத்துல பிறக்க போகுது. இந்த சர்ச்சோட கார்டினல் முன்னாடி பார்த்தோம்ல, அவர் வெளியில பால்கனியில நிக்க அவரோட கழுத்துல போட்டுக்க அந்த ஜபமாலைய உபயோகப்படுத்தி அவரோட கழுத்தை நெரிச்சே கொன்னுறா. இவளுக்கு பிரெக்னன்சி பார்த்துட்டு இருந்த அந்த டாக்டர் இவ கார்டினல கொல்றத பார்த்ததும் அங்கிருந்து ஓடிடுறான். அந்த டெடாஷியோட லேபுக்கு இப்ப சிசிலியா போறா. அந்த லேப்ல அந்த எத்தனால் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்க அதை அந்த லேப் ஃபுல்லா ஊத்துறா. நெருப்பை வச்சு கொளுத்திடலான்ற ஐடியால தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பாக்குற டெடாஷி சிசிலியாவை தடுத்து நிறுத்த பாக்குறான். ஆனா அவன் கையில லைட்டர் வச்சிருக்கிறத பார்த்ததும் அவன் கிட்ட பக்குவமா பேசுறான். அந்த நேரம் பார்க்க சிசிலியாவுக்கு வயிற்றுல வலி வர அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டெடாஷி அவ கையில இருக்கிற லைட்டரை புடுங்க ட்ரை பண்றான். ஆனா அவளோ அங்க இருக்கிற ஒரு பாட்டில வச்சு டெடாஷியோட தலையிலேயே அடிச்சுட்டு அவனை அந்த ரூம்லயே வச்சு லாக் பண்ணிட்டு அவ ஓட பாக்குறா. ஆனா அவன் இவ தலைமுடியை பிடிச்சு வச்சுக்கிறான். கையில இருக்கிற லைட்டரை ஆன் பண்ணி உள்ள தூக்கி போட டெடாஷி மேல நெருப்பு பத்திக்குது. அந்த ரூமே இப்ப எரிய வேற செய்யுது. அவன் செத்துட்டான்னு நினைச்சா திடீர்னு கதவை உடைச்சிட்டு வெளியே வந்து விழுறான். பாதி கருகி போய் வர இருக்கான். அங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி சிசிலியா முன்னாடியே பார்த்த அந்த கான்வென்ட்க்கு கீழே இருக்கிற கேட்டகம் வழியே தப்பிச்சு போகணும்னு பாக்குறா. நெருப்புல சாகாத டெடாஷி இவளை இன்னும் துரத்தி வர ஒரு இடத்துல போய் இவ ஒளிஞ்சுக்கிறா. இவ ஒளிஞ்சிருக்கிற இடத்துல பார்த்தா முன்னாடியே இவளோட ஃப்ரெண்டான க்வென்னோட நாக்க வெட்டினாங்கல்ல, அவன் இங்க செத்து போனமாகி இருக்கா. இதை பார்த்ததும் பயந்து போற சிசிலியா அங்கிருந்து ஓடிடுறா. ஆல்மோஸ்ட் அந்த இடத்தை விட்டு வெளியே போக போறா. ஆனா இப்போ அந்த டெடாஷி வந்து இவளோட காலை பிடிச்சிட இவளோட வயிற்று கிழிச்சு குழந்தையை வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு வயிற்றுல கோடு போட போக முன்னாடி ஜெருசலத்துல இருந்து எடுத்துட்டு வந்த ஆணி ஒன்று காமிச்சிருப்பாங்கல்ல, அதை முன்னாடி இவ கையோட எடுத்துட்டு வந்திருப்பா. அந்த ஆணியை உபயோகப்படுத்தி டெடாஷியோட கழுத்திலேயே அந்த ஆணி இறக்குறா. அவன் அப்படி செத்தும் போயிடுறான். இப்போ அந்த கேட்டகொம்பு விட்டு வெளியே வர சிசிலியாவுக்கு வலி அதிகமாகி குழந்தை இப்ப வெளியே வருது. வெளியே வந்த குழந்தைய பார்த்து சிசிலியா பயப்படுறா. ரொம்ப கோரமான சத்தத்தோட பிறக்குது. முன்னாடியே டெடாஷி பல வாட்டி ட்ரை பண்ணி கோரமான உருவம் தான் பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இந்த வாட்டியும் அப்படிதான் பிறந்திருக்கு போல. சோ அவளே அங்க இருக்கிற ஒரு பெரிய கல்ல தூக்கி போட்டு அந்த உருவத்தை கொன்னுடுறா. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இன்னொரு படத்துல பாக்கலாம். மறக்காம சேனலை